இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்லாம் இப்போ வந்து ஈஸ்வரி இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னன்னா வந்து அமிர்தாவை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதனாலே வந்து இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்து என்ன தான் கல்யாணம் தெரிஞ்சு இருந்தாலும் சரி கிளம்பி போங்க, முதல்ல இங்கேருந்து என்ன அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லை அப்படின்னு பேசி அவங்களோட ஈகோவை தூண்டி விட்டு எப்படியாச்சும் வந்து அமிர்தாவோட வீட்டை போக வச்சுனாலும் கடைசியும் முயற்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சியெல்லாம் வீணாக போச்சு. அவங்க எப்படியாச்சும் வந்து வர்ஷினி கூட கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தாங்க. எல்லாம் சரியாவதோ இல்லையோ எப்படியோ அமிர்தா அந்த வீட்டுக்கு வராமல் இருக்கிற தடுத்தலாம், நான் தான் இங்கே ராணி, நான் சொல்கிறதா நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே உண்டு. அந்த மாதிரி எண்ணத்தை அவங்களோட சுயநலமான மற்றவங்களை பற்றி யோசிக்காத ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து அடுத்து யாருக்கு கடத்துனாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோபி கொண்டு பேசியிருந்தாங்க. கோபி அதை வந்து செடியனை கொண்டு பேசியிருந்தாரு. குடும்பமாக அப்படியே வந்து காலங்காலமாக வந்து அவங்க அப்படியே சுயநலமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் இவ்வளோ தூரம் ஓவராக பேசும்பொழுது இப்போ பாக்கியா எதுக்காக ஈஸ்வரி கிட்டக்க இவ்வளோ பயந்து பேசணும்? பாக்கியாவுக்கு நம்ம வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சாலும் முதுகெலும்பு இருக்கா இல்லையா? கண்ணு முன்னாடி தன்னோட பையனோட வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ண ரெண்டு பேர் யார் யார்னா ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும். ஏன்னா வந்து இவங்கள்ட்டே சொல்லாமல் ஏமாற்றி கிட்டத்தட்ட பிளாக்மெயில் பண்ணி காலெல்லாம் விழுந்து எமோஷனல் பிளாக்மெயில் ஆக்சுவல் பிளாக்மெயில் எல்லாத்தையும் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போனால் இப்போ எப்படி தரா நீங்கள் நம்ம பண்ணலாம்? நீங்கள் பெரியவங்க தானே, உங்களுக்கே தெரிய வேணாமா அது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு? பண்ணி வச்சிடலாம் அப்புறமா சரியாகிக்கும் அப்படின்ட்டு தானே என் கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, இப்போ சரியாகலாம் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கணும். இந்த சமயத்தில் பாக்கியா அவனுக்கு பிடிச்சிருக்கு மாமான்னு மட்டும் கேட்காம ஈஸ்வரி இதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, நான் செத்தே செத்துருவேன், இந்த மனமேடையில் வச்சு உங்களுக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ஓவராக பேசினாங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு போகிறதுன்னா போங்க சார். இங்கே இருந்து என் பையனோட வாழ்க்கை நீங்கள் இருந்து கேவலமாக கெட்டு போய் அவன் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பான் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கிளம்பி உங்கள் பையனோட போயிடுங்க. கோபி தான் அங்கே இருக்காரில், கூப்பிட்டாரில் பல தடவை, அங்கே போயிடுங்க, நான் என் பையனை பார்த்துக்கிறேன், இந்த வீடு எப்படி கேட்குறாரு அந்த வீடு அங்கேயே இருக்கட்டும், அந்த வீட்டை நீங்கள்லாம் வாழ்ந்துக்கோங்க, ஜெனி நீங்கள்லாம் வாழ்ந்துக்கோங்க, நான் என் பையன் ஏழில் அதுக்கப்புறமா வந்து என் மருமக அமிர்தா நாங்கள் வெளில போகிறோம், இல்லை நீங்கள் வெளில போனால் நீங்கள் வெளில போங்க, நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிடறோம், நீங்கள் தயவு செஞ்சு வெளில போயிடுங்க அப்படின்னு மரியாதை குறைவாக பேசினாலும் பரவாயில்ல. ஈஸ்வரிக்கு ரொம்ப மரியாதைலாம் நிறைய கொடுத்தாச்சு, மரியாதைக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கல. வயசுக்கு தான் மரியாதையை கொடுத்தாச்சு, அவங்களுடைய பொசிஷனுக்கான மரியாதையை கொடுத்தாச்சு, உறவுக்கான மரியாதையை கொடுத்தாச்சு, எதையுமே அவங்க வந்து சட்டம் பண்ணிக்கல. மோசமாக தான் போயிட்டுருக்காங்க, பேசுகிற வார்த்தைகளும் வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பாக்கியா ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து எனக்கு நீங்கள் தேவையில்லை, உங்கள் பையன் கூட நீங்கள் வாழ்ந்துக்கோங்க, எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை முக்கியம்னு சொல்லி எடுக்கணுமா, இல்லை இப்பையும் பம்மி பம்மி பேசிக்கிட்டு இருந்தால் ஓகேவாங்கிறத